வணக்கமான செல்வங்களே, நாம் முதல் பதிவாக அகநானூறு பற்றிய செய்திகளையும் அமுவனார் பற்றிய செய்திகளையும் நெய்தல் திணையினுடைய முதல் பொருள் கருப்பொருள் பற்றிய செய்திகளையும் பார்த்திருக்கோம். இது வந்து இரண்டாம் பதிவாக இடம்பெற்றுள்ளது. இரண்டாம் பதிவுல பாடல் பொருள் பற்றி பார்க்க இருக்கிறோம். மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு வந்து அமையக்கூடிய தன்மையுடையது தொழில். அதாவது அவங்க என்ன நிலத்துல வாழ்றாங்களோ அந்த நிலத்தின் தகுந்த மாதிரி தன்னுடைய தொழில் முறைகள் வந்து மாறுபடக்கூடியது. அப்படி நம்ம நெய்தல் திணையில பார்த்துப்போம் இல்லையா, ஏற்கனவே நெய்தல் திணைக்குரிய தொழில் பத்தி பார்த்துப்போம். அவங்க வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வந்து அவங்களுடைய நிலப்பகுதியில வந்து கடல்ல என்ன இருக்கும், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், அந்த தண்ணியை தேக்கி வச்சு என்ன செய்யறாங்க, உப்பு விளைவிக்கக்கூடிய அந்த செயலை செய்யறாங்க. அவங்க அந்த தொழிலை வந்து மேற்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, போன காணொலியில பார்த்தோம். அதே போல இங்க சொல்றாங்க, பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. அதே இது இன்றும் வந்து கடற்கரையில வாழும் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அதே உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை தான் செய்து வர்றாங்க. பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். அப்படின்னு அங்க என்ன நிலத்துல வந்து மலை மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொன்னா அங்க என்ன செஞ்சாங்க, தேன் எடுத்தாங்க, கிழங்குகள் போன்ற செயல்களை செய்து வந்தாங்க. அதே போல தொழிலை செய்து வந்தாங்க. முல்லை நில மக்கள் வந்து முல்லை நில என்ன வரும், அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியும் சொல்லக்கூடியது. அப்ப ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல் போன்ற தொழிலை வந்து செய்து வந்தாங்க. அதுக்கடுத்து மருத நிலம் வந்து சொல்லக்கூடியது வந்து வயல் வயல் சார்ந்த இடமும், நெல் அறிதல், களைப்பறித்தல் தொழிலை செய்து வந்தாங்க. நெய்தல் திணை தான் நமக்கு பார்த்தோம், கடலும் கடல் சார்ந்தவங்க. பாலை வந்து என்ன செஞ்சாங்க, வழிப்பறி நிறை கவர்தல் பற்றி இந்த தொழில் எல்லாம் செய்து வந்தாங்க. அவங்க வாழக்கூடிய அந்த நிலத்தின் அடிப்படையில அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தொழிலை வந்து செய்து வந்தாங்க அப்படின்னு. ஆண்களும் பெண்களும் வந்து வணிகம் செய்து வந்த செய்தியை வந்து சங்க பாடல் மூலமாக நமக்கு புலப்படுத்த வராங்க அப்படிங்கிறது. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறந்தவர் இருங்கலி செறிவின் உலா அது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூள் விடர குன்றம் போகும் கடல் போல் உமனர் காதல் மடமகள் சில்கோல் எல்வளை தெளிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விளைமாறு கூறலின் மனைய விலியரி ஞமலி விலியரி ஞமலி குறைப்ப வெறிய மதர் கயல் மலைப்பின் அன்னக்கண் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு எப்பன் தீர வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே. முதல் அடியில வந்து ஒரு முரண் அமைந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா பெருங்கடல் சிறுகுடி என்ற முரண் வந்து அமைந்திருக்கு. அப்ப பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய கடல். அப்ப வேட்டத்துன்னு சொல்லக்கூடியது அங்க மீன் தொழில் செய்யக்கூடிய மீன் தொழிலை குறிக்கக்கூடிய வகையில இருக்கு. அப்ப சிறுகுடி பரதவர், சிறிய குடியில் வாழும் பரதவர், பரதவர் மக்கள், அந்த மீன் தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து பரதவர் என்று அழைக்கப்படுறாங்க. இருங்கலி செறிவின் உலா அது செய்த இருங்கலி அப்படின்னு சொல்ல பெரிய உப்பங்கலி, உப்பங்கலி எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதாவது கடல் பகுதியில வந்து என்ன செஞ்சாங்க, பாத்தி கட்டி வச்சு அந்த தண்ணியை வந்து கடல் நீரை வந்து தேக்கி வச்சிருப்பாங்க. அது சூரிய வெப்பத்தால என்ன ஆகும், அப்படியே உறைஞ்சு உப்பு வந்து உருவாகும். அந்த உப்பு வந்து ரொம்ப கடினமான ஒரு இதா இருக்கும். அதே போல கண்ணாடி போன்ற துகள்களாகவும் இருக்கும். அவங்க அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு கால்கள் இடறி விடக்கூடிய அளவுக்கு அது வந்து ரொம்ப துன்பத்தை தரக்கூடிய வகையில இருக்கும். அந்த மாதிரி உப்பங்கள் எல்லாம் இருக்கு. அதை வந்து என்ன செய்வாங்க, பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அதை எப்படி வந்து சூரிய வெப்பத்தால அதை என்ன உறைஞ்சு அப்படியே உப்பாக இருக்கும். அதைதான் வந்து நமக்கு என்ன செய்வாங்க, அதை ஒரு சில வேலைகள் செய்து நமக்கு உணவாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உணவுப் பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பாக வந்து கொடுக்குறாங்க. அப்ப இருங்கலி செறிவின் உலாது செய்த இருங்கலி அப்படியே பெரிய உப்பங்கலி. அப்ப
அப்பங்கழியாகிய வயலிலே வந்து வயல்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன செய்வோம் வயல்ல ஏதாவது விளைச்சல் போடணும் விதைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து உழுது சரி செய்வோம் இல்லையா விதைப்பதற்கு ஏற்ற வகையில அதை உழுது சரி செய்வோம் ஆனா இங்க வந்து என்ன செய்யற அந்த உலாமலையே அந்த வேலையெல்லாம் செய்யாமலே வெந்நீர கல் உப்பினை வந்து விளைவிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க உலாது செய்த வெண்கல் உலாமல் செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கொள்ளைன்னு சொல்லக்கூடியது விலை சாற்றின்னு சொல்லக்கூடியது கொள்ளை சாற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விலையை கூறி என்றுள் விடற குன்றம் போகும் என்றுள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாயிற்றின் கதைகளை பத்தி சொல்றாங்க அந்த வெப்பத்தால் விடற குன்றம் போகும் வெப்பம் பண்ணிய குன்றம் கோடை வெப்பத்தால் வந்து பிளவுபட்ட குன்றை வந்து குறிக்கக்கூடிய வகையில இடம்பெற்றிருக்கு அந்த குன்றுகளை கடந்து என்ன செய்யறாங்களாம் இவங்க விளைவித்த உப்ப வந்து வேறு ஊர்களுக்கு சென்று விற்று அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தால அவங்களுடைய வருவாயை வந்து பெருக்கிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப என்றுள் விடற குன்றம் போகும் என்றுள் சூரிய வெப்பத்தால் பிளவுபட்ட அந்த குன்று அந்த குன்றுகளெல்லாம் என்ன செய்யறாங்க கடந்து போறாங்க அந்த உப்பை வந்து விற்பதற்காக அப்ப கடல் கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது எருதுகள் பூட்டிய எருதுகள் அந்த வண்டியில எடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த வண்டியை வந்து என்ன செய்வாங்கன்னா எருது பூட்டி வச்சிருப்பாங்க எருதுன்னு சொல்ல பூட்டி வச்சிருப்பாங்க அந்த அதை வந்து என்ன செய்யறாங்க விரட்டுவதற்காக கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு குச்சி அந்த கோள் தான் வந்து கதல் கோள் அப்படின்னு சொல்ல கதல் கோள் உமனர் அந்த கோள்களை உடைய உமனருடைய காதல் மடமகள் அவளுடைய மகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உப்பு விற்பவருடைய மகள் உமனர் சொல்லக்கூடியது உப்பு விற்பவர் காதல் மடமகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உமனர் ஒருவருடைய மகள் அவன் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா சில்கோள் எல்வளை சில்கோள் எல்வளை சில வளைந்த அதாவது ஒளி மிகுந்த வளையல்களை அணிந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல் வளை அப்படின்ட்டு தெளிப்ப வீசி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வளையல்கள் வந்து இந்த கண்ணாடி வளையல நம்ம பார்த்துப்போம் இல்லையா போடும்போது அது நிறைய போட்டிருந்தோம்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அது போல தெளிப்ப வீசி கைகளை வீசி கொண்டு என்ன செய்யறான் இங்க வந்து நடந்து வர்றான் அவங்க தந்தையுடன் நடந்து வர்றான் அந்த உப்பை வந்து விற்பதற்காக கதல் கோள் உமனர் காதல் மடமகள் சில் கோள் எல்வளை தெளிப்ப வீசி அப்ப இளமையான அந்த மகளை பத்தி உமனருடைய மகளை பத்தி சொல்றான் காதல் மடமகள் அப்படின்னு சொல்றான் அப்ப அவர் சொல்றான் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூறலின் சேரி பகுதியில வந்து சரா விலை அந்த உப்புக்கு வந்து விலை சொல்றா என்னன்னு சொன்னா நெல்லின் நேரே நம்ம இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் உப்பு கொண்டு வருவாங்க பாத்துருக்கீங்களா அதாவது ஒரு படி நெல்லுக்கு லோ உப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அது போல இவங்க என்ன செய்யறாங்க அந்த உப்பை வந்து விற்கிறாங்க விற்கும் போது நெல்லுக்கு நேராக என்ன செய்யறாங்க நெல்லு நீங்க எவ்வளவு தர்றீங்களோ அதே அளவு என்ன செய்யறாங்க வெண்கல் உப்பு வந்து நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விலையை வந்து சொல்லி வர்றாங்க எந்த பகுதியில சேரி பகுதியில அந்த உப்பு வந்து விற்று கொண்டிருக்கு அப்ப கூறலின் மனைய விலியரி ஞமலி மனைய விலியரி ஞமலி அப்படின்னு சொல்லுது இப்ப வந்து வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களோ இல்ல இந்த தெருப்பகுதியில உள்ள நாய்களோ அந்த தெருவுல உள்ளவங்களை பார்த்தா எதுவும் செய்யாது அதே போல அந்த வீட்டுல உள்ளவங்களையோ எதுவும் செய்யாது ஆனா வெளியில இருந்து புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை என்ன செய்யும் குறைக்கும் இல்லையா கடிக்க வரும் அவங்களை பயமுறுத்தக்கூடிய வகையில அந்த செயல்களை செய்யும் அது போல இங்க வந்து இவ வந்து வேற்று ஆள் இல்லையா அந்த செயலியில இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அவ வந்து வேற்று ஆள் அப்ப அவ சொல்லக்கூடிய அந்த குரலை வந்து கேட்டு
இது என்ன செய்யுது, நியமலி அப்படின்னு சொல்லக்கூடியது நாய். அப்ப விழி எரி அப்படின்னு சொன்னா விழித்தல், அந்த குரலை விழித்தல் அழைத்த அப்படின்னு சொன்ன அந்த குரலை வந்து அறியாது, சரியா? வேற்று வேறு குரலாக இருக்கு, நாம் இதுவரை கேட்டிராத குரலாக இருக்கு. அப்ப வேற்று வாசிகள் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதை அறிந்து நியமலி குறைப்ப, நாய் குறைப்ப, அதனை கண்டு என்ன செய்யறான், பயந்து நடுங்கிறான். வெறிய அதனை கண்டு அஞ்சி மதர் கயல், கய மதர்னா அழகி, அப்ப கயல் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன், அப்ப மலைப்பின், மீன் போன்ற கண்களை உடையவள். இப்ப மலைப்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு கண்களும் வந்து என்ன செய்யுது, கருவிழிகளும் அங்கே இங்கேயும் போய் என்ன செய்யறா, வந்து மருள்றா, மருண்டது அவளுடைய கண்கள் வந்து மருண்டது, அச்சத்தால் பயந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளுடைய கண்கள் என்ன செய்யறா, நல்லா விரிந்து அகன்ற கண்களாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப மலையில் உள்ள ஒளி வேற்றுமையை வந்து அறியக்கூடிய அந்த நாய் வந்து இவள் குரலை வேற்று குரல் என கருதி என்ன செய்யுது, அந்த நாய் வந்து குறைக்குது. அதற்கு அங்கே அந்த பெரிய கயல் மீன்கள் இரண்டு வந்து தமிழ் போரிடுவதை போன்ற. அப்ப இங்க வந்து அண்ண அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்க உம உருவு, அண்ணா மலைப்பின் அண்ண கண் எனக்கு, அகன்ற கண்களை போரிடுவது போல இருந்தது கண்கள், அந்த கயல் மீன்கள் இரண்டு வந்து போரிடுவது போல இருந்தது அப்படின்னு சொல்ல. இதை முயல் புலவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா இப்ப புதிதாக தானியங்கள் விளைவிக்க கூடிய நிலையில அந்த பகுதியில உள்ள செடி கொடிகள், தேவையில்லாத செடி கொடிகளை வெட்டி என்ன செய்வாங்க, அதை வந்து தீ மூட்டி விடுவாங்க இல்லையா, அந்த புகை மூட்டை, அந்த மாதிரி தீ மூட்டி விடக்கூடிய சூழ்நிலையில இவங்க இருக்காங்க. புகை நிழல் வந்து அந்த புகை எல்லாமே வந்து நிழல் போன்ற தோற்றத்தை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப புதிதாக திணை புணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பர், பழைய புணத்தை என்ன செய்வாங்க, தீயிட்டு எரிப்பர். இப்ப தேவையில்ல, அதாவது ஏற்கனவே இது பண்ண, இப்ப எள்ளு அப்படின்னு அந்த செடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதையெல்லாம் உதுத்து எடுத்துட்டு அது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அந்த செடிகள்லாம் வந்து காய்ந்து போன செடிகளை எல்லாம் மறுபடியும் அந்த வயல் பகுதிகளில் காட்டு பகுதிகளில் போட்டு எரிப்பாங்க, அதுவும் வந்து உரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அண்ணன் எனக்கு இதை முயல் புணவன் புகை நிழல் கடுக்கும், புதிதாக திணை புணம் அமைக்கும் காணவர் வந்து என்ன செய்யறாங்க, பழைய புணத்தை வந்து தீட்டு எரிக்க கூறாங்க. அப்பொழுது மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு, அப்பொழுது மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு அப்படின்னு சொல்லுது, மாமூது அப்படின்னு சொல்லு. அப்ப உண்டாக அந்த கரும் புகை போன்ற அந்த கரும் சேற்றுல வந்து என்ன செய்யுது, அப்பெண்ணினுடைய தந்தையின் உப்பு ஏற்றி சென்ற வண்டி வந்து என்ன செஞ்சிச்சு, அழுந்தி சிக்கி கொண்டது அப்படின்னு சொல்றான். மாமூது அங்க வந்து மருதநில பகுதியிலதான் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உப்பை வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க நீர் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கு, இவங்க எரித்த அந்த புகை அது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அந்த இடமே வந்து ஒரு சேறு போன்ற அமைப்பு வந்து இருக்கு, அதான் பழைய சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லல்னா சேருன்னு அர்த்தம், மூது அல்லல் அப்படின்னு சொல்லக்கூடியது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சேற்று பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அழுந்திய சாகாட்டு, அவங்க கொண்டு வந்தாங்க வண்டியில கொண்டு வந்தாங்க உப்பு இல்லையா, அந்த வண்டி என்ன செஞ்சிருச்சு, சக்கரம் வந்து அந்த சேற்றுல அழுந்திருச்சு. எவ்வந்தீர, எவ்வந்தீர அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எருதி வந்து என்ன செய்யுது, அந்த வண்டியை இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது, ரொம்ப முயற்சி பண்ணுது. அப்ப வந்து அது வந்து பெருமூச்சு விடுது, அந்த எவ்வந்தீர அந்த எருது படக்கூடிய துன்பத்தை தீர்ப்பதற்காக அந்த பெண்ணினுடைய தந்தை வந்து என்ன செய்யறாங்க சொன்னா, வாங்கும் தந்தை அந்த தந்தையும் சேர்ந்து அந்த வண்டியை என்ன செய்யறாங்க, இழுத்து அந்த எருதுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்றாங்க. அப்ப கைப்பூன் பகட்டின் வருந்தி, கைப்பூன் பகட்டின் வருந்தி, அந்த எருது பகடுன்னு சொல்லக்கூடியது எருது. அப்ப அந்த தந்தை வந்து எப்படி எருதினுடைய துன்பத்தை வந்து வாங்கி
வருந்தி அதை வந்து எப்படி போக்கினாரோ, வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன், வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன். அப்ப அவள் கண்களால் நான் வந்து என்ன செஞ்சேன், துன்புற்றேன், வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன். அவளுடைய கண்களை பார்த்த நான் வந்து என்ன செஞ்சேன், துன்பப்பட்டேன். என்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு நீ உறுதுணையாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து என்ன செய்வாரு, பாங்கன் தன்னுடைய தோழன்ட்ட சொல்லுவாரு. பாங்கன் சொல்லக்கூடிய வகையில தான் அமைந்திருக்கு. நெய்தல் தினேன் பார்த்தோம் இல்லையா, இந்த படம் பாருங்க. இதுதான் அவங்க வந்து மருத நிலப்பகுதிக்கு வர்றாங்க. இந்த மருத நிலப்பகுதியில வந்து என்ன இருக்கு, சேறு போன்ற அமைப்பு அங்க இருக்கு. நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல சேறு இருக்கக்கூடிய நிலை இருக்கு. அந்த சேற்று பகுதியில என்ன ஆயிடுச்சு, வண்டி வந்து அழுந்திருச்சு. அப்ப அதற்கு என்ன செய்யறாரு, அந்த எருதுக்கு வந்து என்ன செய்யறாரு, அந்த தந்தை வந்து உதவி பண்றாரு. எருதனுடைய துன்பத்தை வந்து நீக்குவதற்காக அவர் உறுதுணையா இருக்காரு. அது போல நான் வந்து அந்த பெண்ணினுடைய கையில் போன்ற கண்கள் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய நான் வந்து துன்பப்பட்டேன். அப்ப என்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீ வந்து உறுதுணையாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாங்கனிடம் வந்து தலைவன் கூறுவது போன்ற ஒரு பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அப்ப கூற்று பாருங்க, தலைமகன் பாங்கற்கு உரைத்தது. சொல்லும் பொருள் பாருங்க, வேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன் பிடித்தல், களின்னு சொல்லக்கூடியது உப்பங்களி, செருன்னு சொல்லக்கூடியது வயல், கொள்ளை விலை, என்றூள் அப்படின்னு சூரியனும் வெப்பம், விடர் அப்படின்னு சொல்ல மலை வெடிப்பு, சூரியனின் வெப்பத்தால் பிளவுபட்ட அந்த மலை வெடிப்பு, அதையெல்லாம் கடந்து என்ன செய்யறாங்க, வேற்று நிலத்திற்கு வந்து அந்த விளைவிக்கப்பட்ட உப்பை வந்து விற்க வர்றாங்க. கதல் அப்படின்னு சொன்னா விரைவு விரைந்து வர்றாங்க. அப்ப உணர் அப்படின்னு சொல்ல உப்பு வணிகர், எல் வலை அப்படின்னு சொல்ல ஒளிரும் வளையல், அதே போல தெளிப்பு அப்படின்னு சொன்னா அந்த வளையல்களுடைய சத்தம் ஒழிப்பு அப்படின்னு சொல்ல, விழி அறி அப்படின்னு குரல் கேட்ட, சரியா அந்த குரலை கேட்ட நியமலி அப்படின்னு சொல்லக்கூடியது நாய். அவள் வந்து சொல்லிட்டு வருவாள் இல்லையா, வெள்ளி நேரே வெண்கல் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாள் இல்லையா. அந்த குரலை கேட்ட உடனே வந்து அந்த நாய் வந்து என்ன செய்யுது, யாரோ வேற்றாள் வந்து வந்துட்டாங்க நம்ம பகுதியில வந்து வேற்றாளுடைய குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது, குறைக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப வெறிய அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சிய, மதர் கயல்னு சொல்லக்கூடியது அழகிய மீன் போன்ற கண்களை உடையவள். அப்ப இரண்டு மீன்களும் போரிடுவது போன்ற காட்சி வந்து அங்க தோன்றுவதாக அந்த தலைவன் வந்து சொல்றாரு. அண்ணன் அப்படிங்கிற உவம ஒரு பையன் அவங்க பயன்படுத்திருக்காங்க. அப்ப புனவன் அப்படின்னு சொல்லக்கூடியது காணவன். காணவன் சொல்லக்கூடிய யார பார்த்து பார்த்தோம், அந்த திணை விதைப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அந்த செடிகளை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து எரிச்சு விடுறாங்க. அதனால கிடைக்கக்கூடிய அந்த புகை மண்டம், சரியா புகை நிழல் பார்த்தோம் இல்லையா. அல்லல் அல்லன்னு சொல்லக்கூடியது சேரு, அந்த புகையாலான சேற்றோட சேர்த்து நீர் போற பகுதி அப்படிங்கறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சேற்று பகுதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அல்லல்னா சேரு, பகடுனா என்னன்னு பார்த்தோம், எருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பாடலின் பொருள் பாருங்க, பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர் நிலப்பரப்பில் உப்பம் களிகளில் உழவு செய்யாமலே என்ன செய்யறாங்க, உப்பு விளைவிப்பர். அந்த வெண்ணீர கல் உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றி செல்வர். வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் தாள் கோல் வைத்திருப்பர். கோடை காலத்தின் வெப்பத்தால் வந்து பிளவுபட்ட குன்றை கடந்து தொலைவில் உள்ள என்ன செய்யறாங்க பகுதிக்கு போறாங்க. இங்க வந்து தாள் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்றாங்க, வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்டுவதற்காக என்ன செய்யறாங்க, அந்த கதல்வு அப்படின்னு சொல்லக்கூடியது விரைவு விரைவு காரணமாக என்ன செய்யறாங்க, கால் கோல் வந்து வைத்திருக்கக்கூடியவர் தான் உமனர் அப்படின்னு சொல்லி. அந்த கோடை காலத்தின் வெப்பத்தால் வந்து பிளவுபட்ட குன்றை கடந்து என்ன செய்யறாங்க, தொலைவில் உள்ள
கூறுகளை விற்பனை செய்வர் அப்படி. அத்தகைய உமனர் ஒருவரின் மகள் வந்து அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒழிக்க தெருவில் இளசிரா கைகளை வீசி நடந்து சென்றால் அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவ வந்து சொல்லிக்கிட்டே வரா, கூவிக்கிட்டே வரா. அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது வேற்று குரல் என்று குறைத்தது. அதனை எதிர்பாராத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல் மருண்டன. மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். புதிதாக திணை குணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பர். அப்பொழுது உண்டாகும் கரும் புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணினுடைய தந்தையின் உப்பு ஏற்றி செல்லும் வண்டி வந்து சிக்கிக் கொண்டது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் நீக்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை என்ன செஞ்சார், உதவி செய்தார். அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நானும் என்ன செய்ய துன்புற்றேன் அப்படின்னு சொல்றாள். அப்ப எருதுக்கு எப்படி அவருடைய தந்தை வந்து உறுதுணையாக அந்த துன்பத்தை போக்குவதற்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே போல நீ வந்து எனக்கு என்ன செய்ய என்னுடைய துன்பம் நீங்குவதற்கு உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாங்கனுக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. உள்ளுரை, வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குவதற்கு உரியவன் என்று தலைவன் பாங்கனிடம் உள்ளுறுத்து கூறினான். இதுதான் வந்து எருதை தலைவனுக்கும் அதே போல தந்தை வந்து பாங்கனுக்கும் உப்பின் எடையால் எருது வருந்தும் நிலையை வந்து காதல் வருத்தத்திற்கும் வந்து உள்ளுரையாக வைத்து பாடப்பட்ட புனையப்பட்ட பாடல் தான் வந்து உள்ளுரை. இப்ப உள்ளுரை அப்படின்னா அகப்பாடல்கள்ல வந்து இது பயன்படுத்தப்படுகிறது, உள்ளறுத்து கூறுவது அப்படின்னு சொல்லி. இலக்கணம் போய் பாருங்க, பெருங்கடல் பண்பு தொகை பெரிய கடல், உலா அது செய்யுளிசை அளபடை, அது வெறி சொல்லிசை அளபடை. ஒரு இலக்கணம் பாருங்க, செய்த செய் கூட்டல் இத்து கூட்டல் செய் பகுதி இத்து இறந்த கால இடைநிலை பெயர்ச்ச விகுதி. அப்ப செய்த அப்படின்னு சொன்னா அது வந்து இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய வகையில இருக்கு, செய்த செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப பெயரட்சி பெயரச்ச விகுதி. அதுக்கடுத்து பாருங்க, சாற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது சாற்று அப்படிங்கிறது பகுதி, ஈங்கிறது வினைச்ச விகுதி. புணர்ச்சி பாருங்க, பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். அப்ப ஈறு போதல் விதிப்படி மை கெட்டு என்ன ஆகுது, நிலைமொழியில் இருக்கக்கூடிய மை கெட்டு இனமிகள் என்னும் விதிப்படி வறுமொழியில இருக்கக்கூடிய க இனமான மிகுந்து என்ன செஞ்சிச்சு, பெருங்கடல் என புணர்ந்தது. ஈறு போதல் இனமைகள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பழங்காலத்துல வந்து தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக வந்து உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு வந்து என்ன செஞ்சாங்க, உப்பளம் அதாவது அளம் என்றும் பெயர் சூட்டினர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை வந்து உமனர்கள் வந்து உப்பிற்கு பண்டமாற்றமாக பெற்றனர். பண்டமாற்று முறையும் அந்த காலத்துல இருந்தது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே போல அதாவது பெண்களும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வணிகத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இப்ப உப்பங்கலி அப்படின்னு சொல்லக்கூடியது கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்கலி என பெயர். அந்த கடல் நீரை வந்து பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில வந்து அமைக்கப்பட்ட இடத்தை தான் வந்து என்ன செய்யறாங்க, உப்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆடை போல் வந்து என்ன செஞ்சிருக்கும், அந்த நீரானது படிந்து இருக்கும், நீர் வந்து ஆவியாகிரும், அந்த நீர்ல இருக்கக்கூடிய உப்பு தன்மை வந்து ஆடை போல் படிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த உப்பை கூட்டி சேகரித்து என்ன செய்வாங்க, பக்குவப்படுத்தி நமக்கு விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. ஏற்கனவே நூல்வெளி பார்த்திருக்கோம் இல்லையா. பாடல் எண்ணிற்கு தகுந்த மாதிரி அந்த திணையினுடைய வரிசை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. எட்டு தொகைமுக்கள்ல ஒன்று, இது வந்து மூன்று பிரிவுகளாக உடையது. தலைச்சாணையரை 120, மணிமடை பவளம் 180 பாடல்களும், நிதில கொகை 100 பாடல்களையும் உடையதாக உள்ளது. அதே அகப்பாடல்கள் மட்டுமே வந்து பாடியவர் வந்து ஒருவர் பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார் பற்றி சொல்லியிருக்காங்க. அவ நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் ஆவர். யாரு சொல்றாங்க, அம்மூவனார் பற்றி சொல்றாங்க. இவரது பாடல்கள் வந்து எட்டு தொகையில வந்து நற்றினை, குறுந்தொகை 400, குறுந்தொகை 500 ஆகியவற்றில் வந்து இவருடைய பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
அடுத்தது இதுல கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் விழா பெருங்கல வேட்டத்து சிறுகுடி பறந்தவர் முரண் நயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பெரிய கடல் மீன் தொழில் செய்யக்கூடிய அந்த சிறிய குடியில் வாழும் பரதவர் மக்கள் அதுதான் வந்து சொல்லப்படக்கூடியது சொற்கள் வந்து பொருள் வேறுபட சுடுப்பதுதான் வந்து முரண் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய கடலில் மீன் பிடிக்கும் தொழிலை உடைய சிறிய குடிசையில் வாழும் பரதவ மக்கள் தான் வந்து இவ்வடியினுடைய பொருளாகும் அதே போல பெரிய கடல் என்ற சொல்லுக்கு முரணாக என்ன செஞ்சாங்க சிறிய குடிசை என்று சொன்னதுனால இது வந்து முரணாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது அப்படின்னா பார்த்துருப்போம் அதுக்கடுத்தது நெல்லின் நேரே வெண்கல் உப்பு அப்ப நெல்லுக்கு நிகராக என்ன செய்யறாங்க பண்டமாற்று முறை வந்து நிகழ்ந்திருக்கு நெல்லுக்கு நேராக என்ன செஞ்சிருக்காங்க நிகராக உப்பு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது பரதவர் பெரிய கடல் பரப்பில் வந்து மீன்பிடி தொழிலை வந்து செய்பவர் பெரிய உப்பங்கலியாகிய வயலிலே வந்து உலாமலை வந்து உப்பினை விளைவிப்பவர் அந்த வெண்ணிற கல் உப்பினை வந்து தங்களது வண்டியில் ஏற்றி பூட்டிய எருதுகளை வந்து விரட்ட கையில் தாள்கோல் வைத்திருப்பார் அந்த தொழிலில் உள்ள ஊர்களில் வந்து என்ன செய்யறாங்க விற்பனை செய்கிறார் அங்கு உப்புக்கு மாற்றாக என்ன செஞ்சாங்க நெல்லை வந்து பெற்றுக்கொள்வார் இது வந்து சொல்லக்கூடியது அப்ப பண்டமாற்று முறையும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்ல வராங்க நன்றி மாணவ செல்களே